வணக்கம், நான் தான் உங்கள் செஃப் ஸ்டாலின். இன்றைக்கி சிம்பிளான ஒரு எக் மிளகு மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஆல்ரெடி நான் பாயில்டு எக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பாயில்டு எக்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பு நல்லா ஓரளவு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ஆனியன் இந்த கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க, எப்படி பார்க்கலாம் வீடியோ பண்ணுறது, எப்படி பண்ணி பார்க்கலாம். இப்போ டவாவில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். ரொம்ப மஞ்சத்தூள் தேவையில்லை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இந்த எக்கை போட்டுருவோம். எக்கு நீங்கள் திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. எக்கை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக்கு ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அதே எண்ணெயில் இப்போ நான் வந்து கடாயில் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். சூடு பண்ணி இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியனை போட்டுடலாம். பச்சை மிளகாய், ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து நம்ம சாப் பண்ண தக்காளியை போட்டுருவோம். சாப் பண்ண தக்காளியை நம்ம மயஞ்சில் போட்டுருவோம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலா போட்டால் சரி போட்டு, இல்லைன்னா இப்போயே நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து வேகாது. பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு மசாலா. இன்னும் இப்போ மசாலா போட போகிறோம். அடுத்து நல்லா வதங்கி தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டது நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா, மல்லித்தூள் போடுறேன், மிளகு, சீரகத்தூள் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஒரு ஸ்பூனு எல்லாமே. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும்.
தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம வந்து முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கோம். இப்போ நல்லா இதை வதக்கிட்டு முட்டையை போட்டுருவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணப்படுறது வந்து மசாலா தான் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம், ரொம்ப வேணும். நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த எக்கு வந்து நம்ம மசாலா வந்து பாருங்க, சூப்பரான மிளகு முட்டை மசாலா ரெடி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.